தூங்கணும்னா கூட அதியானம் இந்த மணிக்கு தான் தூங்கணும், இந்த மணிக்கு தான் எந்திரிக்கணும். அவங்களும் முழிச்சிருக்காங்க, நீ தூங்க கூடாது. அடே இப்படி ஒரு கொடுமைக்கா நட நீ. அவங்க தூங்கலனாலும் நானும் முழிச்சிருக்கணும். அவங்களும் தூங்க மாட்டாங்க, பாப்பாவும் தூங்க மாட்டாங்க. மட்டிக்கினாரு ஒருத்தரி, மட்டிக்கினாரு ஒருத்தரி இவர காப்பாத்தணும். உங்களுக்கு தூக்கம் வரல, வயசானவங்க முழிச்சிருக்காங்க. நீங்க தான் வேலை பார்த்து நீங்க களைப்பா இருக்கு, தூக்கம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? தூங்க கூடாது. அதெல்லாம் கொண்டாட்டி பிள்ளைங்க மச்சினிச்சு மாமியா கிமியா எல்லாம் ஒன்னா கூட்டிட்டாங்க. நான் ரோட்ல நிக்கிறேன், பகல்ல ஈ தொலைட்டுல கொசு தொலை. அவளுக்கு இது வாங்குறது முடிவு பண்ணிட்டீங்க, அவங்க அம்மாக்கு போன் பண்றேன். அந்த புடவை வேணாம், இந்த புடவை எடுத்து கொடுன்னு சொல்றாங்க. இது ஓகேயா? இல்ல சார். இவங்க பண்றதெல்லாம் என்ன சார், அக்கிரமமா இருக்கு சார். இவங்களா பண்றது ரொம்ப தப்பு சார். தேங்க்யூ, ஐ அம் ரிட்டையரிங், என்னால முடியல. ஏமா, ஒரு ஷோ ஆங்கரையே வெளியில தள்ளன ஷோ இதாமா. அன்பான சர்வாதிகார ஆட்சி முறையை தான் செய்வேன். உங்க வீட்டுல ஆமா டிவி எங்க இருக்கணும், வாஷிங் மிஷின் எங்க இருக்கணும், சோஃபா எங்க இருக்கணும், சேர் எங்க இருக்கணும், மிக்ஸி எங்க இருக்கணும், ஒரு விஷயம் பண்ணம்னா ஒரு தப்பு வருது சார். அடுத்த வாட்டியும் அவங்க கிட்ட கண்டிப்பா கைடன்ஸ்க்கு போக வேண்டியது இருக்கு சார். எதை செஞ்சாலும் பல தடவை யோசனை பண்ணித்தான் செய்யணும். என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்க. உங்க அம்மா டேஸ்ட்ல தானே இருக்கு, ஆனா அங்க வாழ்றது யாரு? நாங்க ரெண்டு. நீங்க ரெண்டு பேரும் தானே, அப்ப உங்க டேஸ்ட்ல தானே இருக்கணும். ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்க வேண்டிய. பிங்க் கலர்ல ஸ்கிரீன் போடணும், கருப்பு கலர் சோஃபா போடணும். அவங்க அம்மா சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? நினைக்கிறீங்க உங்களுக்கு உங்க வீட்ல என்ன திங்ஸ் இருக்குன்னு தெரியாது. அவங்க தலையிடாம இருக்கிறது ஒரு சுதந்திரம் உங்களுக்கு இருக்கா? இருக்கு. அதே தானே அவருக்கும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. அவங்க அதுல இன்ட்ரஸ்டடா இல்ல சார். இவங்க அக்கறை எடுத்து வந்து உதவி பண்ணணும் நினைக்கிறாங்க. அவங்க இன்ட்ரஸ்டடா இல்ல, அவங்க மெச்சூர்டா இருக்காங்க. ஒரே பொண்ணு சார், உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லீங்களா? டேய்
என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார், இவங்களா பண்றது ரொம்ப தப்பு சார். ஐம் ரிட்டையரிங், என்னால முடியல. ஏமா ஒரு ஷோ ஆங்கரையே வெளியில தள்ளன ஷோ இதாமா. என்னப்பா ஏ எமோஷன் ஆயிட்டே? அவங்க அம்மா எப்படின்னா அவரை பத்தி மட்டும் தான் யோசிப்பாங்க, எங்க அம்மா எப்படின்னா அவரை பத்தியும் யோசிப்பாங்க, என்ன பத்தியும் யோசிப்பாங்க. அது பண்ணி இப்பலாம் வெறுப்பா பேசுறவங்க அந்த பையனுடைய அம்மா தலையிடுறப்ப உங்களுக்கு ஒரு சின்ன ஆர்குமெண்ட் வரும். நம்மளே பாத்துக்கலாம். அப்படிதான் அங்க சொல்றீங்க. அப்புறம் இப்ப மட்டும் ஏன் மாத்தி சொல்றீங்க? அது ரசாயன கெமிக்கல் என்னப்பா அது பெரிய தொல்லை. இங்க காலம் வராதப்பா. அது அவங்க கரெக்ட்டா சொல்லுவாங்கன்னு தான் சார். அவங்க வந்து ரொம்பவே நார்மலா இருப்பாங்க. அங்கேருந்து ஒரு போன் வந்துச்சுன்னா அவங்களோட ரியாக்ஷனே வேற மாதிரியா இருக்கும். நானே சொல்லுற புரிஞ்சதா? கோவப்படுறதுலயுமே அம்மா அப்படிலாம் கிடையாடி வர்றத யோசிச்சுதான் சொல்லுவாங்க. அதான ஒரு ஃபேமிலி அப்படிங்கறப்ப ரெண்டு க்ரோன் அடல்ட் இருக்க இடத்துல யாரார எந்த லெவலுக்கு உள்ள விடணும் அப்படிங்கற ஒரு நியாயத்தை நீங்களே இயல்பா புரிஞ்சிக்கிறதா சரியா? இது இல்லாத ஒரு சமூகத்தை செதுக்கவே முடியாது என் அன்பு மக்களே. அம்மா பிள்ளை கணவர்கள் இருந்தாங்கல அவங்களை நம்ம பயங்கரமா விமர்சிச்சிருக்கமா இல்லையா? அம்மா பொண்ணு மனிதளா மாறி செஞ்சா அது எப்படி? அது நீங்க தான் முடிவெடு. எங்க ஆத்தா கொடுமைக்காரி மாதிரி எனக்கு தெரியும், ஆனால் எங்க ஆத்தா செய்து கொடுமை இல்ல, நலனுக்காக தாய் செய்வது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் இந்த சந்தர்ப்பத்தில் பேசலாம். இந்த கடையோட வளர்ச்சி பணிகளுக்கு நான் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறேன் பாத்தீங்களா? மாசம் 100 ரூபாய் சம்பளம் ஏத்தி கொடுத்தீங்க. ஏய் அந்த டேபிள் போய் கவனி.